வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் தமிழக அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 5 ஆடி 20 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இன்றைய தமிழக வானிலையை பார்ப்போம். வரக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வாருங்கள் வானிலை அமைப்பிற்கு. தொடர்ந்து டெல்லிக்கு தெற்கு புறம், அதாவது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, ராஜஸ்தான், இந்த இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்துக்கொண்டு, அந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட அந்த பகுதியில் கடுமையான மழையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி 4ஆம் தேதி வந்து மகாராஷ்டிரா அருகே செயலிழக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்போ வந்து 8ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கும். ஆனால் படிப்படியாக செயலிழக்க தொடங்கிடுச்சு. படிப்படியாக செயலிழக்க தொடங்கிட்டு ஒரு காற்று குவிப்பு என்பது களைய தொடங்கிவிட்டது. ஆக இன்றைக்கு காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக களைய தொடங்கும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி கூட முற்றிலுமாக களைஞ்சிடும். களைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பருவமழையே இருக்குது. நல்ல பருவமழையே. பருவமழை மட்டும் இல்லை, வானிலை அமைப்பை பாருங்கள். இப்போ இந்த சிஸ்டம் ஒன்று இருக்கா, இங்கே ஒரு லோ இருக்கு. இப்போ மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சி மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒன்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே, அதாவது அங்கே தெற்கு பகுதியில் கிளாக் வைஸில் சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு இங்கே இருக்குது. இது எதுனா காற்றை பம்ப் பண்ணும். ஹை ப்ரெஷர் இருந்தால், இங்கே ஹை ப்ரெஷர் இருந்தால் என்ன ஆகும்னா, வெறும் ஈரக்காற்று மட்டும் வரும், மேகமூட்டம் மட்டும் இருக்கும், குழு குழுன்னு சீதோஷ நிலை மட்டும் இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. ஆனால் இப்போ பாருங்கள், லோ வந்துருக்கு இங்கே நல்ல ஒரு, அதுதான் எம்ஜேஓ. இந்த லோ என்ன செய்யுதுன்னா, இங்கே இருக்கிற ஈரத்தை, இங்கே இருக்கிற கடல் வெப்பத்தை ஆவியாக்கி, கடல் வெப்ப ஆவியை மேலெழுப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே இருக்கு, இங்கே இருக்கிறது இப்போ எங்கே அனுப்பிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அனுப்புது. இங்கே இருக்கிற சிஸ்டம் இதுக்கு அனுப்பிட்டுருக்கு. மேலும் இங்கே இருக்கிற காற்று இதுக்கு போயிட்டுருக்கு, இங்கே இருக்கிற காற்றும் இதுக்கு போயிட்டுருக்கு. ஆக காற்று குவிப்பு எங்கே அதிகமாக இருக்குன்னா, இந்த இடத்துல தான் காற்று குவிப்பு இருக்குது. அப்போ மழை பொழிவு எங்கே குவிப்பு அதிகமாக இருக்குன்னா, மியான்மர். இந்த மியான்மர் இங்கே இருக்கிற இதன் காரணமாக. இது என்ன செய்யும்னா, இந்த செட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நகரணும், நகர போகுது. சரியாக இந்த இடத்துல 10ஆம் தேதி வரும், 10க்கு மேல் சரியாக இந்த இடத்துல 13ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரலன்னா கூட இங்கே ஒரு சிஸ்டம், ஒரு சிஸ்டம்னா உயரடுத்த சிஸ்டம், அதாவது காற்றை ஒரு கட்டுப்பாட்டாளராக, அதாவது ஈரக்காற்றை நீராவி, அதாவது ஒரு வெந்நீரை, வெண் நீராவியை, அதாவது வெப்பமான ஈரக்காற்றை குவித்து இங்கே அனுப்புவது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அனுப்பி அனுப்பி அப்புறமா இங்கே வந்து வர தொடங்கினோம். இது செயலிழந்துடும். அப்போ இது செயலிழந்துட்டா என்ன ஆகும், இங்கே காற்று போகாது. அப்போ எல்லா காற்றும் எங்கே தான் போகும், இங்கே தான், இப்படி தான். அப்போது வரக்கூடிய இது செயலிழந்து முற்றிலும் செயலிழப்படுறது எப்படின்னா, 9ஆம் தேதி. இன்றைக்கு தேதி 5, செயலிழக்கு இன்றைக்கு தான் தொடங்கியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக களைய தொடங்கியிருக்கு. முற்றிலுமாக செயலிழப்பது வந்து முற்றிலும் போகிறது 9, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் படிப்படியாக மழை அதிகரிச்சிட்டே வரும். இது இது வந்து செயலிழக்க செயலிழக்க தான் மழை பொழிவு கூட. இங்கே வந்திருந்ததுன்னு வச்சுங்க, மழை பொழிவு அருமையாக இருக்கும். இங்கே வந்து செயலிழக்காமல் இங்கே வந்திருந்தால் மொத்தம் கடலோரம் முழுக்க, அரபிக்கடலோரம் முழுக்க எல்லாமே மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயங்கர மழை பெஞ்சிருக்கும். ஆனால் இது இங்கே வராமல் இங்கே இருந்தபடியே பணியாற்றி கொண்டிருக்கிறது. இப்போ இது செயலிழந்த பிறகு மீண்டும் இந்த சிஸ்டத்துக்கு, வடகிழக்கு மாநில சிஸ்டத்துக்கு, இந்த சிஸ்டம் உள்ளே போய் இங்கே தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களை நீடித்து கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய சிஸ்டம் கிடையாது. இதுக்கு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த சிஸ்டம் அதிக நீராவியை தென்னிந்தியாவிற்கு அனுப்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக கர்நாடகா, கேரளா, தமிழகம், தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு அனுப்பியிருக்கிறது. படிப்படியாக இந்த இங்கே ஒரு சிஸ்டம் காற்றை முழுமையாக கட்டுப்பாட்டில் அமைந்து வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 20 வரை, அதுதான் மிகச்சிறந்த மழை. காற்று பகுதிக்கும் ஒரு மழை 9க்கு மேலே சொல்லியிருக்கோமா, 9க்கு மேலே தொடங்கும், 10 கூடும், 11 இன்னும் கூடும், 12 மேலும் கூடும், 13லிருந்து 20 வரை தான் காற்று பகுதிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட காற்று பகுதி இருக்கு பாருங்கள், கயத்தாறு,
திசையின் விளைக்கலாம். 13 ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு, திண்டுக்கலுக்கு தெற்கே மிகச்சிறந்த மழை தெரிகிறது. ஏன் திருச்சிக்கு தெற்கே மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், வரக்கூடிய 9 மேலே, 10 மேலே, 11, 12, 13, 14, 20 வரைக்கும் இந்த மணப்பாறை, ஐயலூர், அதே போல் சிறுமலை பகுதி, திண்டுக்கல், இந்த திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு. மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட போது மிகச்சிறந்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 20 வரைக்கும், 9 மேலே படிப்படியாக, இப்பையிலிருந்து படிப்படியாக தான் தொடங்க நம்ம சொல்கிறோம். அந்த படிப்படி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லைட்டாக திடீர்னு ஒரே நாளாக கொட்டி தீர்க்காது. நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம், கர்நாடக எல்லையோரம், அதுவும் பவானி சாகருக்கு வடக்கே, தாளவாடி, பன்னாரிக்கு வடக்கே எல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்திற்கும் மேற்கே இன்று காலை பாலக்காட்டு கணவாயில் நல்ல மழை பெய்திருக்கும். அப்பாஜி கொண்டமதி, காருண்யா, தொண்டாமுத்தூருக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி, பொள்ளாச்சிக்கும் மேற்கே நல்ல மழை பெய்திருக்கும். இந்த மழை படிப்படியாக பரவலாகும். ஆக இன்றைக்கு பார்ப்போம், தமிழக இந்த வரைபடத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம் வடக்கு பகுதி, இந்த பகுதி தான் நல்ல மழை. அதாவது அணைகள் பகுதி அல்ல, முதுமலை சரணாலய, வனவிலங்கு சரணாலய பகுதி, அந்த பக்கம் வயநாடு பகுதி, அப்படியே குடகு பகுதி, அதே போல் பவானி சாகரின் மாயாறு பகுதி, வடக்கு பகுதி, வடக்கு சரிவு, நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு. அதே போல் இந்த பாலக்காட்டு கணவாய், பாலக்காட்டிலிருந்து இந்த பக்கம் பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி மேற்குன்னு சொல்கிறத விட வடமேற்கு பாலக்காட்டு கணவாய், அப்பாச்சி கொண்ட மதியில் இன்று மழை பெய்திருக்கும் காலையில், அதிகாலையில். மேலும் இந்த பக்கம் வால்பாறை பகுதி, இங்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படியே படிப்படியாக மழை என்ன செய்யும், அதிகரிக்கும். நேற்றைக்கு மழை இங்கே பெய்திருக்கு, வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, இங்கேயும் ஆங்காங்கே 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 மழை, இங்கேயும் ஆங்காங்கே மழை பரவலாக இன்னும் தொடங்குற மழை. நேற்றே சொன்னோம், 5 மேலே தான் படிப்படியாக தொடங்கும். 5 பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்யாது, ஒரு சில மாவட்டங்கள், அது எந்த மாவட்டம்னு பார்ப்போம். இன்றைக்கு வாய்ப்புள்ள இருக்க, இன்றைக்கு 5 வாய்ப்புள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஏன் சார் இங்கே புதுச்சேரி கட் பண்ணுறீங்கன்னா, இந்த காத்தால தான் இங்கே மழை, இந்த இடத்துல பெண்டு, இந்த பெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காத்தால இங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த காத்தால இங்கே மழை பாருங்க, நல்லா பாருங்க, இந்த காத்தால இங்கே மழை, அப்புறம் இந்த காத்தால இங்கே மழை பாருங்க, இங்கே மூணு பிட்டு, இந்த காத்தால இங்கே மழை, இந்த காத்தால இங்கே மழை, இந்த காத்தால இங்கே மழை. ஆக இந்த மூன்று இடத்துல இன்றைக்கு கடலோரத்தில் வாய்ப்பு இருக்கு. மேலும் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு, அப்புறம் கேரள எல்லையோரம். இப்போ இன்றைக்கு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து உளுந்து விவசாயி ஒருவர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, மழை பெய்யல எனக்கு கருகி கொண்டிருக்கிறது, 4 பெய்யினீங்களே சார் என்ன காணுமே அப்படின்னு. நேற்றைக்கு பொதுவாக நிறைய விவசாயிகள் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நம்ம எப்பொழுதுமே மழையை ஒரு நாளைக்கு முன்கூட்டியே சொல்லுவோம், சந்தேகம் இருந்தால் அது உறுதிப்பட சொல்லாமல்னா கூட வாய்ப்பு வாய்ப்பு என்று சொல்லிகிட்டே இருப்போம். எதுக்குன்னா, நிறைய பேர் வரக்கூடிய மழைக்காலங்களை சமாளிப்பதற்கு கூரை விட தரைமட்டமாக பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பல மில்களையே பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மில்லோட கூரையே பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, செங்கல் சூளை அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அடுத்தது உப்பளம், உப்பை வாரி வைக்கணும் மழை வர்றதுக்கு முன்னாடி. ஆகவே இப்படிப்பட்ட நிறைய அவன் மக்கள் பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் அறுவடை, வெங்காய அறுவடை பயிர் செய்துட்டு இருக்காங்க கயத்தாறில், இன்னும் பல இடங்களில் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த அறுவடையெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும். ஆகவே அந்த அறுவடையில் தானியங்கள் பாதித்து விடக்கூடாது, அடுத்தது நம்ம அடுத்தடுத்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துலலாம் மழை வாய்ப்பு இருக்கு. 6 இதை விட கூடுதல், கூடுதல்னா கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் பரவும். 7 இன்னும் கொஞ்சம் பரவும். 8 இன்னும் கொஞ்சம் பரவும். 9 வடக்கு முழுக்க இங்கே எல்லாமே உண்டு, இன்றைக்கே உண்டு, வாய்ப்பு உண்டு, உறுதி. இங்கே ஒரு சில இடங்கள், 10 மேலே காற்று பகுதி, 10 மேலே காற்று பகுதி என்பது இருக்காது. காரணம் என்னென்னா, காற்றை அதாவது தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழையாக கொண்டு வந்து அந்த காற்று கொடுக்காமல் அதிக ஈரத்தை கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் குவிப்பது மட்டுமல்லாமல், மெல்ல நகரும் காற்று அந்த ஈரத்தை உள்ளே எடுத்து வரும் பொழுது இருக்கக்கூடிய வெப்பம், இது வந்து சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய மாதம் இது நம்ம தமிழகத்தில், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் 21 நம்ம தாண்டி தெற்க போயிடும். ஜூன் மாதம் கல்கட்டாக போனது, ஜூலை மாதம் ஆந்திரா வந்தது, ஒடிசா ஆந்திரா வந்தது, ஆகஸ்ட் மாதம் தமிழகம் வந்திருக்கிறது.
சூரியன் குத்துக்காக சூரியன் வெப்பமும் அதிகமாக தான் இருக்கும். சூரியன் குத்துக்கிறது நம்ம மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஆக வரக்கூடிய ஈரத்தை சூரியன் குத்துக்கிறது இல்லையே, வெப்பத்தால் லேசாக்கி அதிக நீராவி இருக்கக்கூடிய மேலே எழுப்பி மேகமாக உருவாக்குவதற்கு கிழக்கு காற்று சந்தித்து வரக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த மழை இருக்கிறது. தாமதம் அடைந்தாலும் சேர்த்து பெய்யும், அது உங்களுக்கு இப்போ தெரியாது. ஓரிரு நாள் பொறுமையாக இருங்கள். 9 மேல், 12 மேல் கூடுதல் மழை. இதில் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி உட்பட, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்திலையும் தெற்கு பகுதி புதுக்கோட்டை ஒட்டி பகுதிகள் நல்ல மழை இருக்குது. இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், இன்னும் கிழக்கு கடலோரம் எல்லா மாவட்டமுமே, அரியலூர், பெரம்பலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி, அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், எல்லாமே எல்லா இடத்திற்கும். இதில் இதுவரைக்கும் மழை பெய்யாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு சிறந்த மழை இருக்குது. அது இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன பெய்யுது பெய்யுதுங்கிறாரு, ஜூன்லேருந்து சொல்லிட்டு தாங்க இருக்காங்க, இதுவும் அப்படி தான் போக போகுது அப்படி உங்கள் மனம் ஓடிட்டுருக்கோம். அப்படி அல்ல, 10 மேலே உங்களுக்கு புரியும். திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையில், அதே போல் கயத்தாறு பகுதி, அதே போல் தூத்துக்குடி மாவட்ட பகுதி, இந்த பகுதி எல்லாமே இன்னும் நல்ல மழை காத்திருக்கிறது. இதுவரை வஞ்சித்ததை உங்களை மகிழ்விக்க இருக்கிறது. இது இந்த வானிலை அறிக்கையை கேட்டு இதுவரைக்கும் மழைநீர் சேகரிப்பு அமைக்காதவர்கள் விரைந்து மழைநீர் சேகரிப்பை அமையுங்கள். மழைநீர் சேகரிப்பு அமைக்காதவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு வர்ற தொலைபேசி அழைப்பினால எனக்கு தெரியும். ஏதாவது விதைத்து விட வேண்டியது. மழை இல்லாத காற்று போதில் நிலக்கடலை விதைக்கிறாங்க, அப்புறம் மழை எப்போ பெய்யும், மழை எப்போ பெய்யும், காய்ந்து போயிட்டுருக்கு. ஆகவே இப்படி நாம் எதிர்பார்த்தில்லாமல் கைவசம் தண்ணீர் இருந்தால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்துருங்க. நான் சொன்னது August 20 வரைக்கும் மட்டும் மழை இல்லை, August 20 பிறகும் இந்த மாதம் August 1 வரைக்கும் வெப்பச்சலன மழை இருக்கிறது, தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. தென்மேற்கு பெரிய மழை பெய்து விட்டுத்தான் அந்த ஈரக்காற்று மிச்சம் மீதி காற்று தான் இங்கே ஆவியாகி வந்து வெப்பச்சல மழையாக பெய்ய போகுது. தென்மேற்கு பருவ மழையும் பெய்யும், தமிழகத்தில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவ மழை பெய்யும். இது வழக்கத்திற்கு மாறானது இந்த ஆண்டு. அதே போல் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழையும் பெய்யும், வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு மழை பெய்யும். அதில் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் அந்த உள் மாவட்டம், அதாவது ஆந்திராவில் உருவாகி சிஸ்டம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போக இருக்கிறது, அது போய் நல்ல தென்மேற்கு பருவ மழையும் கொடுக்க இருக்கிறது செப்டம்பரில். ஆகவே ஆகஸ்ட் செப்டம்பர் அருமையான மழை இருக்கிறது. நீண்டகால வானிலை இருக்க ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 5:45 ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் 1:1 இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. 7 தொடர்ந்து இணைந்திருந்து அனைத்தையும் அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து மழைநீரை சேகரித்து மகிழ்ச்சியுடன் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1:30 அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.